கொல்கத்தாவில் செல்போன் செயலி மோசடி மூலம் பல கோடி ரூபாய் சுருட்டியதாக எழுந்த புகாரில் சிக்கிய தொழிலதிபரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி சுமார் 17 கோடி ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டு செயலியான இ நகெட்ஸ் மூலம் பல கோடி ரூபாய் பணம் சுருட்டப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. கொல்கத்தாவைச் சேர்ந்த தொழிலதிபர் நசீர்கானின் மகன் ஆமீர்கானுக்கு சொந்தமான இந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய 6 இடங்களில் அமலாக்கத்துறை நேற்று சோதனை நடத்தியது. இதில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள ஆமீர்கான் இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் ஓர் அறையில் மலை போல குவிக்கப்பட்டிருந்த பணத்தை பார்த்து அதிகாரிகள் மிரண்டு போயினர். பணம் எண்ணும் நவீன எந்திரங்களும் அந்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சுமார் 17 கோடியே 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தொடக்கத்தில் பண பரிசுகளை அள்ளி கொடுத்துவிட்டு ஆர்வத்தை தூண்டி பலரிடம் பணத்தை ஏமாற்றி வசூலித்து மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். பல கோடி ரூபாய் பணம் சேர்ந்ததும் செயலி தொடர்பான அனைத்து தகவல்களும் சர்வரிலிருந்து அழித்து மோசடியை அரங்கேற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2021 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது சோதனை நடத்தப்பட்டுள்ளது. தொழிலதிபர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு உதவுவதை முடக்கவே அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பாரதிய ஜனதா அச்சுறுத்துவதாக முகுல் ராய் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.